ஹலோ காய்ஸ், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிங் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கக்கூடிய ரொம்ப பெரிய கேம்பிங் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சில பல ப்ராடக்ட்ஸ்லாம் புதுசாக அரைவ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த வின்டர் சீசனில் நிறைய பேர் கேம்பிங் போவாங்க சவுதி அரேபியாவில். அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இங்கே ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பயங்கரமான பிஸியாக இருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வகை வகையாக அடுப்பு இருக்குங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். அதெல்லாம் டெமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க காமிச்சிட்ருக்கிற அடுப்பை பார்த்தீங்கன்னா, அது சிலிண்டர்லேயும் எரியும், புட்டேன்லேயும் எரியும். அந்த அடுப்பை வந்து மடிச்சிங்கன்னா இந்த சின்ன பேக்கெட்குள்ளே வைக்கிற அளவுக்கு ரொம்ப சின்னதாக மாறிடும். பார்க்கவே நல்லா இருக்குல்ல, செம்ம மாசு. நீங்கள் கொளுத்துற லைட்டர் நல்லா இருக்கு, அதை என்ன யூஸ் அண்ட் த்ரோவா இல்லை ரீஃபில் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ரொம்ப ஈஸி தான், இப்போ கூட தீர போகுது, நான் உனக்கு ரீஃபில் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு அந்த புட்டேன் கேஸ் பாட்டில் எடுத்து லோட் பண்ணிட்டாங்க. ஃபுல் பண்ணிவிட்டு அது எப்படி எரியுதுன்னு டெமோ காமிச்சாங்க. செம ஃபோர்ஸாக எரியுது. இது வந்து சாதாரணமாக அடுப்பு ஆன் பண்ணுறது மட்டும் இல்ல, வரவு கட்டையை போட்டாலும் அதை எரிக்கிறதுக்காக தான் இந்த லைட்டர் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட் இருக்குங்க. சின்ன அடுப்பில் ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக பெரிய அடுப்பு வரைக்கும் எல்லா டைப்ஸும் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட ரொம்ப சின்னதாக மினியேச்சர் சைஸ்லலாம் அடுப்பு இருக்குது. இப்போ கூட காமிக்கிறாங்களே, அந்த அடுப்போட சைஸு ரொம்ப சின்னது. இது அதுக்கு அடுத்த சைஸு. இதெல்லாம் எரிய விட்டு பார்த்தீங்கன்னா செம ஃபோர்ஸாக எரியுதுங்க. இவ்வளோ ஃபோர்ஸான அடுப்பு ஒரு நாள் கேம்பிங்க்கு தேவையான்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க ஒட்டகத்துலேருந்து ஆடு மாடு கோழி வரைக்கும் எல்லாத்தையும் அந்த கேம்பிங்கில் உதம் பண்ணிட்டு வருவாங்க. அதை சமைக்கிறதுக்கு தேவைப்படும்ல, அதனால தான் இப்போ யூஸ் அண்ட் த்ரோ சிலிண்டர் இருக்குது. அதை தான் அவர் கழட்டிட்டு இருக்காரு. இது 1/2 கிலோ சிலிண்டர், இது ஏகப்பட்டது இருக்குது. ஒரு சிலிண்டர் வந்து 15 ரியாலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணி மறுபடியும் மாட்டிக்கலாம். த்ரெட்டு டைப் தான், யார் வேணால் ஹேண்டில் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் சேஃப்டியும் கூட. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த அடுப்பு பிடிச்சிருந்துச்சு, சரி இதை எரிய வச்சு காமிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான். பயங்கரமாக ஜெகஜோதியாக எரியுதில்ல. இந்த அடுப்பில் மொத்தமாக தூக்கி எல்லாத்தையும் வைக்க முடியாது. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு இருக்குது, அந்த ஸ்டாண்டில் தான் வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் டேரெக்டாக வச்சு சமைச்சிக்கலாம். இதை ஆன் பண்ணணும்னு இல்லை, இதிலே இன்பில்ட் லைட்ரு வேறு இருக்குது. ஒரு கிளிக் பண்ணால் சடக் அப்படின்னு சொல்லி அதை ஆன் ஆகிடும். ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அண்ணன் கைவசம் பயங்கரமாக வச்சுருக்காரு. எல்லா அடுப்புமே, இங்கே இருக்கிற எல்லா அடுப்புமே அவருக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். மேலே ஏகப்பட்ட டாப் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, வெளிச்சத்துக்காக இந்த டாப்பு. ஃபீச்சர் சைஸில் ஒரு டாப் இருக்குன்னு சொன்னால இதுவே ஒரு அடுப்பு தான், நம்ப மாட்டீங்கல்ல. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த த்ரெட்டில் வச்சு முறுக்கிட்டு இந்த ஸ்டாண்டுக்கு மேலே வச்சு சமைச்சிக்கலாம். மாசாக இருக்குல்ல, இது அதை விட மாசாக இருக்கும். எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு அடுப்புங்க. அப்புறம் நாங்கள் இங்கே வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி வேறு ப்ராடக்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்திருந்தோம். ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அவங்க எடுத்துகிட்டு போய் பில் கவுண்டரில் ரிட்டனுக்கு ரிசிப்டை கொடுத்துட்டாங்க. சரி, அந்த ரேட்டுக்கு கேஷ் தர மாட்டாங்க, வேறு ஏதாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அலுமினிய புட்டி எடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு ட்ரங்க் புட்டி ஞாபகம் வந்துருச்சு. ஹாஸ்டலில் படித்த எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரங்க் புட்டி அப்படி நான் பிறந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே இந்த பட்டியை பார்த்தீங்கன்னா அதிலே அட்வான்ஸ்டு மாடல் மாதிரி இருக்குது. இப்படி திறந்துக்கலாம் அப்படின்னு திறந்துக்கலாம். பக்கம் போல் காவா குடிப்பாங்க அந்த கப்பு. அப்புறம் இந்த பக்கம் ஒரு ரேக் ஃபுல்லாக சின்ன சின்ன அடுப்பாக அடுக்கி இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் இருக்கும். ஒரு சின்ன ஒரு அடுப்பில் ஒரு இன்ஜினியரிங் பண்ணுங்க. சமைச்சதை சர்வ் பண்ணுறதுக்கு என்ன டிசைனை பார்த்தீங்களா, பக்கத்தில் எனக்கு இது கண்ணில் பட்டுருச்சிங்க. பார்க்க செமையாக இருக்குல்ல. இது வந்து ஒரே மரத்தில் குடஞ்சி அப்படியே செஞ்சுருக்காங்க. ஏதோ ஒரு மரம்லாம் எடுத்து இவங்க பண்ணல, ஆலிவ் மரத்துலேருந்து எடுத்து இதை செஞ்சுருக்காங்க. பயங்கர காஸ்ட்லியாக போட்டிருக்குங்க. கையில் வச்சுருக்கிறதே 100 ரியாலாம். பார்க்க செமையாக இருந்தாலும் இவ்வளோ காஸ்ட்டு ஓவர் தான்ல. இந்த 100 ரியாலுக்கு வாங்கி தான் தேனை ஊற்றி வைக்கணுமா, சாதாரணமாகவே ஊற்றி வச்சுக்கலாம். வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு தட்டு வாங்கலை, அந்த இடுக்கியா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதே எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க, அதில் என்னத்த போட்டு தட்டுறதுனே தெரிலங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தால் ட்ரைக்கிங் அப்போ ஹைக்கிங் அப்போலாம் ஊனிட்டு போகிறதுக்கான குச்சிலாம் வச்சுருந்தாங்க. அந்த கம்புலாம் பார்க்க செமையாக இருந்துச்சு, மந்திரக்கோள் மாதிரி இருக்குல்ல. குச்சி ஊனிட்டு போகிறதுலே டிஃப்ரெண்ட் டிசைனாக வச்சுருந்தாங்க. இதுலேயும் இந்த ஸ்டைலில் பார்த்தீங்களா, பையை தொங்க விட்டு போகிறதுக்காக தான் அதை அப்படி கொடுத்துருக்காங்க. மட்டுமா கத்தி கறி வெட்டுறதுக்கு கட்டை எல்லாமே பயங்கர ரேட்டாக போட்டிருக்காங்க. இந்த கட்டையெல்லாம் நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகணுன்னு அவசியமே இருக்காது. ஊரில் உளுந்த மரத்துலேருந்து அழகாக வெட்டி கொடுறானா, சூப்பராக வெட்டி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட கோடாளி மண் வெட்டுறது சுற்றியல்னு ரகரகமாக வச்சுருந்தாங்க. டென்ட்டு காற்றுல பறக்காமல் இருக்க அடிக்கிற ஸ்டே எல்லாமே இருந்துச்சுங்க இங்கே. அது மட்டுமா வச்சுருந்தாங்க, ராஜாவோட வாலில் ஸ்டார்ட் ஆகி ஏகப்பட்ட கத்தி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மான் மண்டையவே வெட்டி வச்சுருக்காங்க. மிரண்டு போயிட்டேங்க நான், எடுத்து கொடுங்க நான் கையில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் எடுத்து கொடுக்கறது இல்லை, இது வந்து யூனிக் பீஸா. நிறைய பேர் அதை வீட்டில் அழகுக்காக மாற்றுறதுக்காக வாங்குவாங்களாம். நிறைய படத்தில் சொல்லுவாங்கல்ல, எங்கள் தாத்தா வேட்டையாடினது அப்படின்னு.
எப்படி வேட்டையாடி இருக்காருன்னு இப்போதாங்க தெரியுது. அந்தோட மானோட கொம்பை கத்தி ஸ்டாண்டாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு வழியாக நாங்கள் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பில்லு போட வந்துட்டோம். பில்லை போட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அடிக்க வச்சுருந்தாங்க. என்னான்னு பார்த்தா விரவுங்க, விரவு அழகாக வெட்டி கேம்பிங்காக அடிக்க வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் சும்மா போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. டாடா பாபாய், சி யூ.